போக்குவரத்து போலீசார் மூன்று பேர் லஞ்ச பணத்தை பகிர்ந்து கொள்ளும் வீடியோ வைரலாக பரவி வருகிறது. இதையடுத்து அந்த வீடியோ ஆளுநரின் கவனத்துக்கு வந்தது. அவர்களில் இருவர் உதவி காவல் ஆய்வாளர்கள் மற்றும் ஒருவர் தலைமை காவலர். இந்த மூன்று பேர் குறித்த வீடியோ வெளியானதை அடுத்து முதல் கட்ட விசாரணைக்கு பிறகு சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர் என்று டெல்லி ஆளுநர் வி கே யு சக்சேனா தெரிவித்துள்ளார். அவர்கள் மீது விரிவான துறை ரீதியான விசாரணைக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது. கருணாநிதி நினைவு நாணயம் வெளியீட்டு விழா வெற்றி பெற்றதால் மகிழ்ச்சியில் எனக்கு தூக்கம் வரவில்லை என்று முதல்வர் ஸ்டாலின் கூறினார். பாஜகவுடன் ரகசிய உறவை வைத்துக் கொள்ள தேவையில்லை. எடப்பாடி பழனிசாமி போல் வலம் வந்து பதவி பெற வேண்டிய அவசியம் திமுகவுக்கு இல்லை. எதிர்த்தாலும் ஆதரித்தாலும் கொள்கையுடன் இருப்பேன் என திமுக தெரிவித்துள்ளது. எங்கள் உரிமைகளை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று அண்ணா மீது சத்தியம் செய்கிறேன். சமீபத்தில் நடந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் கூட பாஜகவிற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றியுள்ளோம். அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலத்தில் உள்ள லம்பாஸ் கவுண்டியில் கார் ஒன்று சென்று கொண்டிருந்தது. அதன் மீது மற்றொரு கார் திடீரென மோதி விபத்து. இதில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த மூன்று பேர் உயிரிழப்பு. இந்த விபத்தில் மற்றொரு கார் ஓட்டுநர் உட்பட ஐந்து பேர் உயிரிழந்தனர். இது குறித்து போலீஸ் அதிகாரி ஒருவர் கூறுகையில், 26 ஆண்டுகளில் நான் பார்த்த மிக மோசமான விபத்து இது. எதிரே வந்த கார் மணிக்கு 160 கிமி வேகத்தில் சென்று கொண்டிருந்தது. அவர் வேகமாக சென்றிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். இந்திய தம்பதிகளின் கார் மணிக்கு 112 கிமி வேகத்தில் செல்கிறது. வேகத்தில் சென்றதாக கூறப்படுகிறது. உக்ரைன் அதிரடி. ரஷ்யாவின் கூர்ஸ் பகுதியில் அமைந்துள்ள பாலத்தை உக்ரைன் தகர்த்துள்ளது. ரஷ்யாவின் வன்னாய் நகருக்கு அருகில் அமைந்துள்ள இந்த பாலம் அழிக்கப்பட்டதை வான்வழி வீடியோவை வெளியிட்ட உக்ரைன். ரஷ்ய எல்லையில் பெரிய அளவில் தாக்குதல் நடத்தும் நோக்கில் உக்ரைன் கடந்த 6 தேதி தனது எல்லை பகுதிகளுக்கு ராணுவ வீரர்களையும் கவச வாகனங்களையும் அனுப்பியுள்ளது என விமானப்படை தளபதி மைக்கோலா ஓலஸ் கூறினார். இஸ்ரேலில் நடந்த குண்டுவெடிப்பு ஒருவர் பலி. இஸ்ரேலில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் உயிரிழந்த நபர் வெடிகுண்டை எடுத்து சென்றிருக்கலாம். இந்த சம்பவம் தீவிரவாத தாக்குதலா என முழு விசாரணைக்கு முன் கூற முடியாது. எனினும் வெடிகுண்டு காரணமாக வெடிவிபத்து ஏற்பட்டதை அமர் உறுதிப்படுத்தியுள்ளார். அந்த நபரை அடையாளம் காண்பது மிகவும் அவசியம் என்றும் ஜெனரல் பெரிட் அமர் கூறினார். கருணாநிதி 100 நினைவு நாணயத்தை வெளியிட்டு கலைஞருக்கு பாராட்டு மழை பொழிந்த மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிற்கு நன்றி. கூட்டாட்சி, இந்திய ஜனநாயகம் மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு அவர் ஆற்றிய முக்கிய பங்களிப்பை மிகச்சிறப்பாக எடுத்துரைத்திருக்கிறீர்கள். தெற்கிலிருந்து உதிக்கும் சூரியனுக்கு உங்கள் இதயபூர்வமான அஞ்சலிக்கு நன்றி என தெரிவித்துள்ளார்.